ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 kg கவரில் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்த ஸ்டாக் எல்லாமே நான் வந்து கேட்லாகில் அப்டேட் பண்ணிட்டேன். நிறைய இருக்கிறது எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டேன். சிலது 1-2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளான்ஸு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நைட்டில் அன்டைம்லலாம் 9:00, 10:00 கால் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் கால் அட்டன் பண்ணி எல்லாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. கால் அட்டன் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, வீடியோ எடிட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், வீடியோ எடிட் பண்ணணும், பிளான்ஸு கரெக்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்கு, ஃபேமிலி பார்க்கணும். ஸோ இங்கே நேரில் வர கஸ்டமர்ஸையும் பார்க்கணும். ஸோ எல்லாமே நம்மளாக இருந்து பார்க்கும்போது தான் வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிளான்ஸ் அவைலபிளாக கேட்குறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, யார் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அவைலபிளாக கேட்டுட்டு நான் டேலி பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு நான் சொல்லிடுறேன், இல்லை நீங்கள் கேட்லாக் பார்த்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ மிஸ்டு கால் கொடுத்த உடனே நான் எடுத்து நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இப்போது ஒருத்தருக்கு அவைலபிள் சொல்லிட்டு அடுத்தது நான் அவைலபிள் சொல்லும்போது, ஸோ யார் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அவைலபிள் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே கேட்டோம், நாங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் வந்து பிளான்ட் இப்போ இல்லை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரேர் வெரைட்டிலாம் எங்களுக்கும் கிடைக்கிறது ரேரு. ஸோ அடுத்த டைமாவது எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அடுத்த டைம் அந்த பிளான்ட் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரேர் வெரைட்டிஸ் மட்டும், ரெகுலராக கிடைக்கிற வெரைட்டிஸ் ரெகுலராக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க, நான் அப்பப்போ எடுத்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கேட்குறவங்களுக்கு வந்து இல்லை ஸ்டாக் அவுட் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போவே. ஸோ இந்த ஒரு ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறைய மொட்டுக்களோடு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்சல் போடுறேன். ஸோ வீடியோ மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறமா உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே எனக்கு இந்த ஒர்க் இருக்கும். நைட்டு நான் ரிப்ளை கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டுமாரோ ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கிறதுனால எங்களால் வந்து உடனே ரிப்ளை பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன பிளான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. ஒரு 20-30 வெரைட்டிக்கு மேலே வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரேர் வெரைட்டியாக இருந்தால் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்க்கிட் ரோஸ், ஃபேரி ரோஸ். ஹார்க்கிட் ரோஸ் கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க, கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ஒரு 10-15 பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சூப்பராக எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு இலைக்கு ஒரு மொட்டு, நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கணும். என் வீட்டுக்கு முன்னாடி எப்போவுமே அழகாக ரோஸ் ஃப்ளவர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் பிங்க் கலர்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது. அவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக கோபுரம் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 days வரைக்கும் வாடாமலே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் ஓப்பன் ஆகிட்டு இந்த 1 by 1 ஓப்பன் ஆகி லாஸ்ட் எண்டில் இருக்கிற இங்கே ஃப்ளவர் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து உதிராமலே அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சாமிக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை பறித்து நம்ம மாலை கட்டி அழகாக சாமிக்கெலாம் போடலாம். ஸோ அழகாக வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு பூலாம் பறிக்க பிடிக்காது, ஆனால் எப்போவுமே என் தோட்டத்தில் பூ இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஹார்க்கிட் ரோஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி.
ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னதான் எதுவுமே பண்ணாமல் வந்துருமா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. 15 டேஸ்க்கு ஒன்ஸு கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஸோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் என்ன இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆர்கிட் ரோஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா ஹாப்பில் ரோஸ், ஹாப்பில் ரெட் ரோஸ். ரொம்ப சூப்பராக நிறைய மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஹாப்பில் ரெட் ரோஸ். ஸோ இது பிளான்ட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே கொத்தாக வைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக கம்மியாக தாங்க இருக்குது ஸ்டாக்கு, ஒரு 5 பிளான்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து காஷ்மீரி ரோஸ். எனக்கு பிளான்ட்ஸே வளர்க்க தெரியாது, நான் எப்படி பிளான்ட் வளர்க்குது, ஆனால் எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த காஷ்மீரி ரோஸ் மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சீக்கிரமாக நல்ல க்ரோத் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி, ஆனால் நல்ல புஷியாக வளரும். இது பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு பிங்க் கலர்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவ்வளோ மொட்டுக்கள் இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது, அவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிளான்ஸு நம்ம வந்து ஜாஸ்மின் ஃப்ளவரோடு வச்சு கட்டலாம், அப்படி இல்லைன்னா நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், நல்ல ஹைட்டாக பெரிய மதர் பிளான்ட் மாதிரி ஹைட்டாக சூப்பராக இருக்குது பிளான்ஸு. 2 ஃபீட் ஹைட்டில் இருக்குது, 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் ஹைட் வரைக்கும் இருக்குது, நிறைய மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. நம்ம கார்டனில் எவ்வளோ பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே ஒரு 2 நாளில் காலியாகக்கூடிய ஒரு வெரைட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு பட்டன் ரோஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் 80 ருபீஸ் மட்டும்தான் மேக்ஸிமம், எல்லா பிளான்ஸும் 80 ருபீஸ் மட்டும்தான், சிலது 100 இருக்கும், 100 இல்லை 120 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், மேக்ஸிமம் 80-100 தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சம்மர் ஸ்னோ ரோஸ். சம்மர் ஸ்னோ அப்படின்னாவே எல்லா சீசன்லேயும், அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சம்மர் ஸ்னோ. நல்லா கொத்து கொத்தா நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு செடிகளில் பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த பிளான்ஸ் வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்குறது சம்மர் ஸ்னோ பிங்க். இந்த பிளான்ஸ்லாம் கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டனுக்கு, கிடைக்கவே இல்லை, தேடி தேடி ஒரு 10 பிளான்ட் தான் கிடைச்சிருக்கு இந்த டைமு. ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வைக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் கலர் ஷேட் ஆகும். டார்க் பிங்க் கலராக இருக்கணும்னா நல்ல சன்லைட்டில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா மட்டும்தான் டார்க் பிங்க் கலராக இருக்கும். ஸோ நாங்கள் அனுப்பும் போது இந்த பிங்க் கலராக இருக்குது, ஸோ இவங்க வண்டியிலலாம் ஏற்றிட்டு வரதுக்குள்ளே ஒயிட் ஆயிடுது. ஸோ நான் சம்மர் ஸ்னோ பிங்க் தான் கேட்டேன், எனக்கு ஒயிட் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்குற கலர் தான் மேக்ஸிமம் நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் ஷேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சம்மர் ஸ்னோ பிங்க் கலர் ரோஸ், இதுவும் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் எப்படியோ சேம் அதே மாதிரி தான், பிங்க் கலரும் கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொத்து கொத்தாக எனக்கு பூக்கணும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் என்னோடய கார்டன் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ட்டை ட்ரை பண்ணலாம், எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ். எப்பவுமே நல்ல கொத்து கொத்தாக நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும், ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ். இந்த பிளான்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம், நல்ல மொட்டுக்களோடையே இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா மார்கோ கோஸ்டரில் ஆரஞ்சு கலர் ஒரே ஒரு பிளான்ட் வந்திருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிளான்ஸு, 5 கேஜி கவரில் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த லக்கி பர்சன் யாருன்னு தெரியல, ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது பிங்க்கு கேஷ்கட் ரோஸ். ரொம்ப அழகாக க்யூட்டாக நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் கொடி ரோஸ் அப்படின்னாவே. ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி பறித்து நம்ம வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸோட ஒயிட் கலர் எந்த ஃப்ளவர்ஸோட இந்த கலரை வச்சு கட்டினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், இதை தனியாக கட்டினாவும் அவ்வளோ அழகாக இருக்கும், வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடியெலாம் வந்து அழகாக தூண்கள் மேலெலாம் ஏற்றி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஹைட்டாக 2-3 ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது மூக்குத்தி ரெட் ரோஸ். இந்த சேம் இந்த பிங்க் கேஷ்கட் மாதிரி இது ரெட் ரோஸு, இது புஷ் டைப்பாக வளரக்கூடியது, அவ்வளோ சூப்பராக எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், நல்லா வந்து ஒரு டார்க் ரெட் கலரில் வளர்றது, நல்லா வந்து ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்கக்கூடியது, நல்ல நிறைய கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி.
நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர்லாம் வச்சு அழகாக நம்ம ஒயிட் கலரில் ரெட் கலர் வச்சு கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ இது கடையிலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி, நடவைக்கு யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி பூக்கிற ஒரு வெரைட்டி. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குறது பிரெஞ்சு ரோஸ். ஸோ ஆப்பிள் ரோஸ் மாதிரியே நல்ல அழகாக ஆப்பிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக பூக்கிற ஒரு வெரைட்டி தான் பிரெஞ்சு ரோஸ். ஸோ எவ்வளோ பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே காலியாகக்கூடிய ஒரு வெரைட்டி, அவ்வளோ சூப்பராக நிறைய மொட்டுக்கள் பாருங்களேன் ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நான் எந்த பிளான்ஸ் எல்லாம் வீடியோவில் காமிக்கிறனோ சேம் அதே பிளான்ட் தான் உங்களுக்கு அனுப்புவேன். நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோவில் ஒன்று காமிப்பீங்களா, எங்களுக்கு அனுப்புறது ஒன்று அனுப்புவீங்களான்னு, அப்படிலாம் இல்லைங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ்க்குள்ளேயே பிளான்ஸ் சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வரும், இந்த மாதிரி மொட்டுக்களோடு தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ எங்கள் கிட்டே வாங்கிட்டு இருக்கிற ஆல்ரெடி ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பிளான்ஸ்லாம் எப்படி வளர்ந்துட்டுருக்கு, பிளான்ஸ் எப்படி சென்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத புதுசாக வரவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்குறது பினட்டா ரோஸு அண்டு லவ் அண்ட் பீஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ஸு ஸ்டாக் வந்திருக்கு, கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். நல்ல ஒரே செடியில் பார்த்திங்கன்னா கலர் கலராக பூக்கள் பூக்கணும் அப்படின்னா இந்த ரோஸ் செடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் பூக்கும், பெருசாகவும் பூக்காது, ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பூக்கும், நல்ல சீக்கிரமாக க்ரோத் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி கல்கத்தா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். பினட்டா ரோஸ், லவ் அண்ட் பீஸ் ரோஸ், சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நேமோட சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளான்ட்டோட நேம் என்ன உங்கள் ஏரியாவில் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆரஞ்சு கலர் கொத்து ரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரஞ்சு கலர் நாட் ரோஸ் மாதிரி பூக்கிறதுனால நாட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது பிங்க் கலர். இது பார்த்திங்கன்னா ஒரு புஷியாக நல்லா வந்து ஒரு க்ரீப்பர் டைப் மாதிரி வளருது, நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக, ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் வளரக்கூடியது. ஸோ அழகாக நல்ல புஷியாக நிறைய மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது, ஜஸ்ட்டு 5 பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பிஹெச் காரல் ரோஸ், 7 டேஸ் ரோஸ் மாதிரியே நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நாட் ரோஸ் மாதிரி நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி, ஆனால் 7 டேஸ் மாதிரி வாடாமல் இருக்குங்க. ஸோ ஒரே நாளில் கொட்டிடாமல் வாடாமல் இருக்கும், நிறைய மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது, சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத் ஆகணும், என்னோடய செடி நல்லா சீக்கிரமாக பெருசாகணும், நிறைய பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிஹெச் காரல் இந்த ரோஸை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 7 டேஸ் எல்லோ கலர் ரோஸு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைய மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது. இது பிங்க்குக்கும் எல்லோக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காதுங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த ஷேடு மட்டும்தான், மேலே அந்த கார்னரில் வர ஷேடு அந்த ஃபுல்லாக ப்ளூ ஆச்சுன்னா வந்து பிங்க் கலராக வரும், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எனக்கு 7 டேஸ் எல்லோவே அனுப்பிட்டீங்கன்னு, அப்படிலாம் இல்லை. ஸோ உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கலர் ஷேட் நல்ல பிங்க்காக வரணும்னா நல்ல சன்லைட்டில் வைக்கணும் நீங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இல்லை நான் பிங்க்கு தான் கேட்டேன் எனக்கு எல்லோ அனுப்புனீங்கன்னு சொல்லி எல்லாம் சண்டை போடுறீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, இந்த பிங்க்குக்கும் நான் எல்லோவுக்கும் டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லோ கலர், ஸோ மொட்டை எல்லோ தெரியுதுங்களா. ஸோ இது 7 டேஸ் பிங்க் கலர், லைட்டாக தாங்க பிங்க்கு தெரியும், இந்த கார்னரில் மட்டும்தான் பிங்க்கு தெரியும் பார்த்திங்கன்னா, லைட்டாக மட்டும்தான் பிங்க் கலர் தெரியும். ஸோ மொட்டாக இருக்கும்போது வேணா உங்களுக்கு பிங்க்கு நல்லா தெரியும், ஆனால் ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் அந்தளவுக்கு பிங்க் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஷேட் ஆகும். ஸோ என்கிட்ட நர்சரியில் இருக்கிற மதர் பிளான்ட்ஸ்லாம் வந்து பிங்க் கலர் நல்லாவே தெரியுது, பார்க்கலாம் இருங்க பாருங்கள். இது நம்ம கார்டனில் இருக்கிற மதர் பிளான்ஸு, பிங்க் கலர் இது தான். ஸோ லைட்டாக உங்களுக்கு ஷேண்டல் மாதிரி தான் தெரியும், பிங்க் லைட்டாக சென்டரில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மெயின்டைன் பண்ணால் நல்ல பெரிய பிளான்ட்டாக வரும்போது உங்களுக்கு நல்ல பிங்க்கு தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது ரெட்டு டைகர் ரோஸ், இதுவும் ஒரு 5 பிளான்ட்டுக்குள்ளே ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா க்ரீன் ரோஸ், இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளான்ட் இருக்குது. இது ரொம்ப ரேர் கிடைக்கிறது, வேணும்னா புக் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்னோ ரோஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் காலி ஆகிடும், நம்ம கார்டனில் ஃபஸ்ட்டெலாம் இருந்தது. இப்போ வந்து ஒரு 5 பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்னோ ரோஸுங்க, ஆரஞ்சு கலர் ஸ்னோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக நிறைய மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவும். மீடியம் சைஸில் ஃப்ளவர், சம்மர் ஸ்னோ ரோஸோட ஃப்ளவர் எப்படி ப்ளூம் ஆகுமோ அது மாதிரி தான் இதுவும் ப்ளூம் ஆகும்.
நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரோஸு, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது, மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பட்டன் ரோஸ், அதாவது ரெட்டு கிரிக்கிரி ரோஸ், 1 kg கவரில் அவைலபிளாக இருக்குது, ஜஸ்ட் 30 rupees மட்டும்தான். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பில் வளரக்கூடிய அந்த பிங்க் கலர் ரோஸு, எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ரோஸு, பிங்க் வித் ஒயிட் ஷேட்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு வெரைட்டி, மினியேச்சர் டைப்பில் பூக்கும், நிறைய பூக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆந்திர பன்னீர் ரோஸு, இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, டெய்லி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, சாமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, மாலை கட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி, வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மினியேச்சர் ரோஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி, இது நல்லா புஷியாக வளரும் போல், நல்லா க்ரீப்பர் டைப் மாதிரி லென்த்தியாக வளர்ந்துருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது. ஹார்கிட் ரோஸ் மாதிரியே இருக்குங்க பார்க்க, ஹார்கிட் தான் இப்படி அப்படியே லைனாக ஒரு இலைக்கு ஒன்று வரும், க்யூட்டாக இருக்குது பார்க்கவும், ரொம்ப அட்ராக்டிவாக, நல்லா வந்து க்ரீப்பர் மாதிரி லென்த்தியாக வளருது. ஸோ க்ரீப்பர் டைப்பாக என்னன்னு தெரியல. இந்த பிளான்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது வளர்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது டெட்டி விங்ஸு, டெட்டி விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ளவர், இதில் மதர் பிளான்ட் கொண்டு வந்தால் எல்லாமே சோல்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்களோட மினியேச்சர் டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, டபுள் ஷேடில் இருக்கும், எல்லோ வித் ஆரஞ்சு கலர் மாதிரி. ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் 5 plants மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது கிரிக்கிரி ரோஸ், கிரிக்கிரி எவ்வளோ கொண்டு வந்தாலும் உடனே சோல்டு ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி, எப்பவும் புதுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த ஃப்ளவர் முடிஞ்சதா, இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் இருக்குது, மொட்டுக்கள் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ஃப்ளவர் இருக்குது, ஃப்ளவர் ப்ளூம் ஆயிடுச்சா, இதுவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் நிறைய மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிடுது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பட்டன் பன்னீர் ரோஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பறித்து நம்ம மாலை கட்டலாம், அந்த அளவுக்கு நிறைய புத்துக்கிட்டே இருக்கும், ஒரு செடி ரெண்டு செடி வச்சோன்னாவே போதும், அவ்வளோ சூப்பராக புத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்திங்கன்னா நம்ம கார்டனுக்கு புதுசாக வந்திருக்கு. ஸோ ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ் தான், ஆனால் மினியேச்சரை விட நல்ல பெரிய ஃப்ளவராக, நல்ல ஜெடிக்கா ரோஸ் மாதிரி பெருசாக இருக்குது. ஃப்ளவரோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா மினியேச்சர் டைப்பில் இருக்குது, நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக நிறைய பூத்துருக்கு. ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு 5 plants ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ், ஒரு 2-3 plants தான் ஸ்டாக் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்குது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ், எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், ஸோ மொட்டுக்களோடையே நிறைய அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குது மார்பிள் ரெட் கலர், ஓகேங்களா. ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஜெடிக்கா ரோஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃப்ளவர்ஸு சீக்கிரமாக உதிராதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்குது சில்வர் லைன் ரோஸ், இந்த பிளான்ஸ் வந்து இப்போது ஸ்டாக் கம்மியாக தான் வந்திருக்கு, ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது டான்ஸிங் ரோஸ், அவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ஸ் ஒரு 5 plants ஸ்டாக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அராபிக் பன்னீர் ரோஸ், மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது, ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் இது தான். ஸோ நல்லா உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ற ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அப்புறம் குல்கான் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபேஷியலுக்கு, அப்புறம் நிறைய மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர், அதாவது கிரிக்கிரி ரோஸில் ஒயிட் கலர், எவ்வளோ பூக்கள் இருக்குது, எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது, நிறைய கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு 2 plants தான் ஸ்டாக் இருக்குது. அடுத்தது பேபி பிங்க் கலர் ரோஸு, ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது கோல்டு வித் ஆரஞ்சு கலர் ரோஸு, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லோ வித்து ஆரஞ்சு கலர் மாதிரி, கோல்டு வித் ஆரஞ்சு கலர் ரோஸு, ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சன் ஃபயர் ரோஸ், இது 2 plants தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் GTS நர்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெட்லைசர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா இதுவே டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, பாய், தேங்க்யூ.